The Chennai Silks in WOW Summer Sale. Let's the celebrations begin. IPL தொடரோட நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி யாருமே எதிர்பார்க்காத வகையில 2024 IPL தொடர்ல பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறாம வெளியேறி இருக்காங்க. இது CSK ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. என்னங்க பண்றது, ஆரம்பத்துல இருந்தே எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்துகிட்டு இருந்தது, அதையும் மீறி நாங்க 7 மேட்ச்ல வின் பண்ணிருக்கோம், அதை நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி CSK கேப்டனான ருத்ராஜ் கெய்க்வாட் பயங்கர வேதனை அடைஞ்சு பேசி இருக்காரு. ஓகே, என்ன நடந்திருக்கு, தோல்விக்கான காரணத்தை பத்தி ருத்ராஜ் கெய்க்வாட் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். நேத்து IPL தொடரோட 68th லீக் போட்டியில ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மோதினாங்க. பெங்களூர்ல இருக்கக்கூடிய சின்னசாமி ஸ்டேடியத்துல இந்த தொடர் முழுவதுமே CSK கேப்டனான ருத்ராஜ் கெய்க்வாட் டாஸ்ல பயங்கரமா தடுமாறி இருக்காரு. ஆனா இந்த மேட்ச்ல டாஸ் ஆனது CSKவுக்கு சாதகமா தான் இருந்துச்சு. டாஸ் வின் பண்ண ருத்ராஜ் கெய்க்வாட் பவுலிங்கை சூஸ் பண்ண RCBயோட பேட்டிங் அதிரடியா இருந்துச்சு. அதற்கு முக்கிய காரணம் ஆரம்பத்திலேயே சிறந்த தொடக்கத்தை கொடுத்தாங்க விராட் கோலியும் ஃபாஃப் டூ பிளஸியும். கோலி அவரோட பங்குக்கு 29 பந்துகள்ல 47 ரன்கள் எடுத்தாரு. டூ பிளஸி 39 பந்துகள்ல 54 ரன்கள் எடுக்க ஒன் டவுன் வந்த ரஜத் படித்தர் சிறப்பா விளையாண்டாரு. 23 பந்துகள்ல 41 ரன்கள் எடுத்தாரு. கடைசி கட்டத்துல கேமரன் கிரீன் 17 பந்துகள்ல 38 ரன்களும், தினேஷ் கார்த்திக் அவரோட பங்குக்கு 14 ரன்களும், மேக்ஸ்வெல் 5 பந்துகள்ல 16 ரன்கள் எடுக்க RCB அணி 20 ஓவர்களில் 218 ரன்கள் எடுத்தாங்க. 5 விக்கெட் இழப்புக்கு 219 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்புறாங்க. CSK அணி தொடக்கத்துல செம்மையா தடுமாறினாங்க. கடைசி வரைக்கும் போராடியுமே 192 ரன்கள் மட்டும் எடுக்க முடிஞ்சது 20 ஓவர்கள் முடிவுல. இதனால RCB அணி இந்த போட்டியில 27 ரன்கள் தேசத்துல அபார வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. இதனால பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியாம CSK அணி 2024 IPL தொடர்ல இருந்து வெளியேறி இருக்காங்க. இந்த ஒரு தோல்வியை பத்தி தான் பேசியிருக்காரு CSK கேப்டனான ருத்ராஜ் கெய்க்வாட். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நடந்து முடிஞ்ச 14 லீக் போட்டியில 7 மேட்ச்ல வின் பண்ணிருக்கோம், இது நினைக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி தான். ஸ்பின்னர்ஸுக்கு எதிர்பார்த்ததை விட பால் இன்னமுமே திரும்பினது, இதனால எங்களோட பேட்ஸ்மேன்கள் ஆரம்பத்தில் இருந்தே தடுமாறினாங்க. இந்த டார்கெட் எல்லாம் கண்டிப்பா அடிக்கக்கூடிய ஒண்ணுதான். இந்த தொடர் தொடங்கினதுல இருந்தே எங்களுக்கு பல விஷயங்கள் சாதகமா அமையல. டெவான் கான்வே தொடக்கத்துல இருந்து ஒரு மேட்ச்ல கூட இந்த சீசன்ல விளையாட முடியல. இது இந்த தொடர்ல எங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. தோட மட்டும் இல்ல, இந்த தொடர்ல எங்களுக்கு முக்கியமான வீரர் அப்படின்னா அது பத்திரனா தான். அவருமே காயம் காரணமா பாதியிலே விலகிட்டாரு. பங்களாதேஷ் வீரரான முஸ்தபிசுர் ரஹ்மானும் பாதி போட்டிகள்ல பங்கேற்கல. இப்படி பல வீரர்களும் காயம் காரணமா விலகினதுனாலதான் எங்க டீம்ல சரியான பேலன்ஸ் இல்லாம போயிடுச்சு. இதனாலதான் எங்களால தொடர்ச்சியா வின் பண்ண முடியல. இது மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா கிரிக்கெட்ல நடக்கும். தனிப்பட்ட சாதனை மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. டீம் வின் பண்ணணும், அது மட்டும்தான் எங்க எல்லோருக்குமே முக்கியம். இந்த மேட்ச்ல எங்களால வின் பண்ண முடியாம போயிருச்சு. கண்டிப்பா தனிப்பட்ட முறையில எனக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வேதனையோட பேசியிருக்காரு CSK கேப்டனான ருத்ராஜ் கெய்க்வாட். 2024 IPL தொடர்ல CSKவோட புதிய கேப்டன் நியமிக்கப்பட்டவர் தான் ருத்ராஜ் கெய்க்வாட். மொத்தமா 14 லீக் போட்டிகள்ல ருத்ராஜ் கெய்க்வாட் தலைமையில CSK அணி களமிறங்கி 7 போட்டிகள்ல வின் பண்ணிருக்காங்க, 7 போட்டிகள்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. மொத்தமா 14 புள்ளிகளோட புள்ளி பட்டியல்ல 5 இடம் பிடிச்சு CSK அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியாம வெளியேறி இருக்காங்க. சரி ஓகே, நீங்களும் மக்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க, RCBக்கு எதிரான போட்டியில CSKவோட தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை. The Chennai Silks in WOW Summer Sale. Let's the celebration. Let's begin.